السلام عليكم شباب. وعليكم السلام. நாம பின்னங்கள்ன்ற பாடத்துல வந்து லாஸ்டா பார்த்தோம், சரியா? பின்னங்கள்ல வந்து என்ன பார்த்தோம்? இன்னை இருக்குதா? சின்னங்கள் தான் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நாங்க பார்த்தோம் சின்னங்களோட தொகுதி என்னென்னா பகுதி என்னென்னு பார்த்தோம். தொகுதி என்னென்னு மேல எழுதப்பட்டிருக்கிற இலக்கம், பகுதி என்னென்று சொல்றது வந்து பின்னத்துல கீழே எழுதியிருக்கிற இலக்கம். அடுத்தது நாங்க பார்த்தோம் முறைமை சின்னங்கள் சொன்னா என்னன்னு சொன்னோம். முறைமை சின்னங்கள்ல வந்து பகுதி எண் வந்து பெரிதாக இருக்கும், தொகுதி என்பது பகுதி எண்ணை விட சின்னதாக இருக்கும். அடுத்தது அலகு சின்னங்கள் பார்த்ததுனா அலகு சின்னங்கள் என்ன ஆகும்? உமை லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? அதுதான் அழகு பின்னங்கள்னு சொல்றது. அடுத்தது வந்து நாலில் மூணு என்ற பின்னங்கள்ல பின்னத்துல வந்து எத்தனை நாளில் ஒன்றுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று, வெரி குட். அடுத்தது ஏழில் ஐந்து என்ற பின்னத்துல எத்தனை ஏழில் ஒன்றுகள் இருக்குது? ஒன்றா? ஏழில் ஐந்து என்ற பின்னத்துல எத்தனை ஏழில் ஒன்றுகள் இருக்குது? ஏழில் ஒன்றுகள் என்று சொல்லி எத்தனை இருக்குது? ஐந்துல ஐந்து முறை இருக்குது என்று சொல்லணும், சரியா? அதுதான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கு வந்து நாங்க சமவெளி சின்னங்கள் பார்ப்போம், சரியா? நீங்க இதுக்கு வந்து ஒரு தாளும் நாணய குச்சி ஒன்றும் கத்தரி கோலையும் எடுத்துக்கோங்க, சீசரையும். சரியா எடுத்துட்டீங்களா? ஓ மேடம். ரெண்டு பேரும் எடுத்துட்டீங்களா? ஓ மேடம். அந்த தாட்டை வந்து ரெண்டு வட்டங்கள் நாணய குற்றிய வைத்து ரெண்டு வட்டங்கள் வரீங்க. இது வெட்டி எடுக்கணும். அப்ப நீங்க கொப்பியில செய்யாம வேற தாளொன்ல செய்யுங்க, சரியா? ரெண்டு வட்டங்கள் வரைஞ்சிட்டீங்க, அந்த வட்டங்கள் என்ன செய்யுங்க? வெட்டி எடுத்துக்கோங்க.
ஓகே அப்ப ரெண்டு வட்டங்களை வெட்டி எடுத்துட்டு அதுல ஒரு வட்டத்தை வந்து என்ன செய்யுங்க சரிசமனாக ரெண்டாக மடிங்க ஒரு வட்டத்தை வந்து ரெண்டா மடிங்க சரியா படிச்சிட்டேன் சரி அதை வீழ்த்தி அதை மடிப்பு கோடை வந்து என்ன செய்யுங்க இப்படி புல்லடி கோடு மாதிரி வரைஞ்சுக்கோங்க மடிப்பு கோடிக்கு தானே நடுவுல அத கோட வரைஞ்சுக்கோங்க சரியா புள்ளி கோடு மாதிரி நீங்க வரைஞ்சு கொண்டா சரி சரியா ஓ மேடம் ஹுமை செஞ்சிட்டீங்களா ஓ மேடம் விலங்கல்ல மேடம் அடுத்த வட்டத்தையும் நீங்க என்ன செய்யுங்க ரெண்டாக மடி மடிச்சிட்டீங்களா மடிச்சிட்டு திரும்ப என்ன செய்யுங்க அத மடிச்சதோட இப்படி இன்னொருக்க மடிங்க ஒரு தடவை மடிச்சிட்டு அது அப்படியே இருக்க என்ன செய்யணும் இன்னொரு தடவை மடிச்சு செஞ்சிட்டேன் மேடம் ஓகே அதுக்கு பிறகு அதை விரிச்சுக்கோங்க அத வட்டத்தை விரிச்சு கொண்டு அதுல வந்து மடிப்பு கோடுகளை வந்து என்ன செய்யணும் இப்படி புள்ளி கோடுகள்ல நீங்க வந்து மார்க் பண்ணி கொள்ளணும் மார்க் பண்ணிட்டே மேடம் ஓகே ரெண்டு பேரும் மார்க் பண்ணிட்டீங்களா ஓ மேடம் ஓகே நீங்க என்ன செய்யுங்க அதுல வந்து அரை அரை வாசிக்கு ரெண்டு வட்டத்திலையும் அரை வாசிக்கு நிறம் தீட்டுங்க ரெண்டு வட்டத்திலையும் அரை பங்குக்கு நிறம் தீட்டுங்க பாக்க வட்டம் வந்து எத்தனையா பிரிச்சுக்குது சரியா நிரப்பிட்டீங்களா ஓ மேடம் அப்ப இதுல முதலாம் கட்டத்தை நான் பின்னமா சொல்லும் பொழுது எப்படி சொல்வோம் வெரி குட் இரண்டில் ஒன்று என்று சொல்வோம் அடுத்த வட்டத்தை எப்படி சொல்வோம் வெரி குட் அப்ப இது இந்த ரெண்டு வட்டங்களும் நிரப்பிட்டப்பட்டிருக்கிறது என்ன சமனாயிருக்குதா ஓ மேடம் ஓ சமனாயிருக்குது அப்ப நாங்க சொல்வோம் இந்த ரெண்டில் ஒன்றுக்கு நாலில் ரெண்டு சமனாக இருக்கு ஆகவே இது சமவலு சின்னம்னு சொல்வோம் எப்படி சொல்வோம் ரெண்டில் ஒன்று சமனாக இந்த நாலில் ரெண்டு என்ற பின்னம் இருக்குதுன்னு சொல்வோம் அதுதான் சமவலு பின்னம் சமவலு பின்னங்கள் வந்து என்ன செய்ய நிறந்தீட்டப்படும் போது ஒரே பகுதியைத்தான் நிறந்தீட்டப்பட்டிருது விளங்குது இல்லையா எங்களுக்கு விளங்கி செய்த செயல்பாடு ஓகே அடுத்தது பாருங்க இந்த பாக்ஸ் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது நிரந்தீட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் எப்படி நிரந்தீட்டப்பட்டிருக்குது ஒரே பகுதி அளவுக்கு தான் நிரந்தீட்டப்பட்டிருக்குது சார் செவ்வகத்தை எடுத்து பாருங்க இரண்டாக பிரிந்து அதுல ஒரு பங்குக்கு நிரந்தீட்டப்பட்டிருக்குது அடுத்தது வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது நாலாக வந்து பிரித்து இரண்டு பங்கிற்கு நிரந்தீட்டப்பட்டிருக்குது அடுத்தது எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்குது மூணு ஆறாக பிரிக்கப்பட்டிருக்குது ஆறாக பிரிக்கப்பட்டு எத்தனைக்கு நிரந்தீட்டப்பட்டிருக்குது மூணு வெரி குட் அடுத்தது எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்குது எட்டு எட்டுல எத்தனைக்கு நிரந்தீட்டப்பட்டிருக்குது நாலுக்கு ஓகே அடுத்தது பத்து பத்துல எத்தனைக்கு நிரந்தீட்டப்பட்டிருக்குது அஞ்சு அஞ்சு அப்ப நாங்க இத இரண்டில் ஒன்றுன்னு சொல்வோம் இத நாலில் இரண்டு என்று நிரந்தீட்டப்பட்டிருன்னு சொல்வோம் இத ஆறில் மூணு அடுத்தது எப்படி சொல்வோம் பெட்டி நாலு அடுத்தது
பத்தினஞ்சு. வெரி குட். அப்ப இப்படி நிரந்தீட்ட பட்டீர பின்னங்கள் என்ன எல்லாம் எப்படி இருக்குது? சமமாக இருக்கு. வெரி குட், சமமாக இருக்குது. அப்ப நாங்க வந்து இரண்டில் ஒன்றுக்கு சமவலு பின்னம் எழுத சொன்னா எங்களுக்கு என்ன எழுதலும்? நாலில் இரண்டு எழுதலும், ஆறில் மூணு எழுதலும், எட்டு மேல் நான்கு எழுதலும், பத்து மேல் ஐந்து எழுதலும். விளங்கிச்சா? இப்ப இத வந்து நாங்க இப்ப நிரந்தீட்டாம இலகுவாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பாக்கலாம். சரியா? சமவலு பின்னங்களை பெற்றக்கூடிய முறை உண்டு. இப்ப நான் பாக்குறது முறை உண்டு. சரியா? சமவலு பின்னங்களை எப்படி எங்களுக்கு நிரந்தீட்டாம இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம்னு பாப்போம். இப்ப பாருங்க, இது இந்த பின்னத்தை ரீட் பண்ணுங்க. இரண்டில் ஒன்று. இரண்டில் ஒன்று. இந்த பின்னத்தை வந்து நாங்க இந்த பின்னத்துக்கு சமனான ஒரு சின்னத்தை பெறுறதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, அந்த சின்னத்தை ஒரு இலக்கத்தால் என்ன செய்யணும்? பெருக்கணும். சரியா? பெருக்கும் போது நாங்க மேல தொகுதி எண்ணையும் பெருக்குவோம், அதே நேரம் பெருக்குவோம். இப்ப பாருங்க, இப்ப நாங்க இரண்டின் மேல் ஒன்று சொல்லி என்ன செய்யணும்? போட்டுட்டு அதை வந்து எதால பெருக்குறோம்? இரண்டால பெருக்குறோம். அப்ப மேல இரண்டால பெருக்கினா கீழே என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது? ஓர் இரண்டு எத்தனை? நாலின் மேல் இரண்டு என்ற ஆன்சர் கிடைச்சது. அப்ப இரண்டில் ஒன்றுக்கு சமவலு சின்னம் என்ன? வெரி குட். அடுத்தது என்ன செய்யலும்? இரண்டால பெருக்கிட்டோம், வேற எதை நம்பரால பெருக்கல, எங்களுக்கு மூணால பெருக்கி பாக்கணும். மூணால பெருக்கினா எங்களுக்கு என்ன வருது? ஓர் மூணு மூணு, ஈர் மூணு, ஆறின் மேல் மூணு, இன்னொரு சமவெளி சின்னமாக எங்களுக்கு எழுதணும். அடுத்தது என்ன செய்வோம்? நாலால பெருக்கினா எத்தனை வருது? வெரி குட். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஐந்தால பெருக்கினா என்ன விடை கிடைக்குது? விளங்கிச்சு உங்களுக்கு? என்ன போட்டிருக்கு? என்ன செய்யணும்? நாங்க பின்னம் ஒன்றோட தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் என்ன செய்யணும்? ஒரே எண்ணால ஒரே நம்பரால பெருக்கிதான் எங்களுக்கு என்ன கிடைச்சது? சமவெளி சின்னம் கிடைச்சது. அடுத்தது வந்து பத்தின் மேல் இரண்டு. சரியா? பத்தின் மேல் இரண்டுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்? சமவெளி சின்னம் எழுதுங்க பாக்க. பெருக்கி எழுதுங்க சமவெளி பின்னங்கள் இந்த ஹெடிங் போட்டு பத்தின் மேல் இரண்டுக்கு இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? சரி மேடம்.
Sorry, madam. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம் சொல்லி கேக்குது. அம்மிக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இது 10 2 பெருக்கி 30 இன் மேல் 6 ஈர் 3 6 ஃபைட் 3 30 இந்த ரெண்டு எழுதுங்க. அடுத்து 4 ஆல் பெருக்கினேன் ஈர் 4 8 ஃபைட் 4 40 40 இன் மேல் 8. ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 30 இன் மேல் 6. 30 இன் மேல் 6 க்கு நீங்க வந்து 3 ஆல் பெருக்கினீங்க. அடுத்து 4 பெருக்கி 40 இன் மேல் 8. ஓகே கரெக்ட். தண்ணீருக்கு என்ன ஆன்சர் வந்து? 10 2 பெருக்கி 20 மேல் 4 5. 10 ஒன்று தவணை செஞ்சேன். ஆ கரெக்ட், உங்க ஆன்சர் கரெக்ட். உமேஷ் சொல்லுங்க. உமேஷ்க்கு என்ன ஆன்சர் வந்து? எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்க இல்லையா? இல்ல மேடம். பாத்துக்கோங்க. இப்போ ஹுமைத் இதுக்கு ஆன்சர் சொல்லணும். இப்ப நாங்க வந்து 10 மேல் 2 வந்து சமவெளி பின்ன, அதுக்கு சமவெளி பின்ன எழுதும் போது என்ன செய்வோம்? ஒரு முறை நாங்க பார்த்தோம், என்ன செய்யலும் பெருக்கி எங்களுக்கு ஆன்சரை எடுக்க இயலும் சொல்லி ஹுமைத், அப்படித்தானே? இப்ப நாங்க எத்தனையால பெருக்கினோம்? ஃபர்ஸ்ட்க்கு 2 ஆல பெருக்கினோம் தானே? அப்புறம் 3 ஆல பெருக்கினோம், 4 ஆல பெருக்கினோம், 5 ஆல பெருக்கினோம். அப்படி எங்களுக்கு எதை நம்பர்லயாலும் என்ன செய்யணும், இந்த பின்னத்தை வந்து மேல தொகுதி எண்ணையும் பெருக்கணும், பகுதி எண்ணையும் பெருக்கணும். இப்ப 10 மேல் 2 வந்து நாங்க 2 ஆல பெருக்கினா என்ன ஆன்சர் வரும் ஹுமே? 10 மேல் 2, 2 ஆல பெருக்கும் போது ஈர் 2 எத்தனை? 4. 4 20 இன் மேல். வெரி குட். அப்ப இது உங்களுக்கு விளங்கிச்சுதுன்னா ஈஸி எக்ஸ்டன். இது அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஒன்று என்ன செய்யலும் எங்களுக்கு 2 பெருக்கினா 2 4 5 2 20 சொல்லி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன கொடுக்கலாம், 3 பெருக்கினா 3 6 5 3 30 சொல்லி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். இப்ப 30 மேல 6 என்ற ஒரு ஆன்சர் எங்களுக்கு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன, 4 பெருக்கப்பட்டிருக்குது. 4 பெருக்கப்பட்டாலும் 4 8 5 4 எத்தனை?
வெரி குட். 50 இல் மேல் 10. ஓ இப்போ உங்களுக்கு 6 ஆலயம் பெருக்கி எழுதி இருக்கலாம் இது சரியா? ஓகே. உமைட்டுக்கு விளங்கிச்சு தானே? ஓ மேடம். விலங்குகளை கேட்டுக்கொள்ளும் பயிற்சிகள் நான் தரக்கிட்டு செய்யணும் சரியா? அடுத்தது என்ன செய்யும்? முறை ரெண்ட பார்க்க போறோம் இல்லைங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன முறை உண்டு. இப்ப என்ன பார்க்க போறோம்? முறை ரெண்ட பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நாளின் மேல் ரெண்டு, நாளில் இரண்டுன்னு சொல்லி ஒரு சின்னம் இருக்குது. அத வந்து நாங்க என்ன செய்யறோம்? டெஸ்ட்க்கு நாங்க பெருக்கி பார்த்தோம். இந்த முறையில என்ன செய்யறோம்? வகுத்து பார்க்க போறோம். ஓ பிரித்து பார்க்க போறோம் சரியா? அப்ப இத வந்து நாங்க மீதி இல்லாம வகுக்க கூடிய ஒரு நம்பரால் என்ன செய்யணும்? இத வகுத்தன்னு சொன்னா மீதி இல்லாம வரக்கூடிய ஒரு எண்ணால நாங்க என்ன செய்யணும்? வகுக்கணும். அப்ப இது ஏதாவது நமக்கு கேள்வி எங்களுக்கு? நாளின் மேல் இருந்த ரெண்டால வகுக்கலாம். நாங்க என்ன செய்வோம்? ரெண்டால வகுப்போம். மேலையும் வகுக்கணும், கீழையும் என்ன செய்யணும்? வகுக்கணும். ரெண்டை வந்து ரெண்டால வகுத்த எத்தனை? ரெண்டுல ரெண்டு எத்தனைக்குது? ஒன்று. நாலுல ரெண்டு எத்தனைக்குது? ரெண்டு. அப்ப எத்தனை எங்களுக்கு ஆன்சர் வரும்? ரெண்டின் மேல் ஒன்று ஒரு ஆன்சர் வரும். சொல்லுங்கச்சா. இப்ப இதுல நாங்க வகுத்து பாத்துக்கிறோம். அப்ப நாளின் மேல் ரெண்டுக்கு சமவெளி பின்னம் ரெண்டின் மேல் ஒன்று எங்களை கொடுக்கணும். அடுத்த நம்பர் பாருங்க, அடுத்த பின்னம் எப்படி இருக்குது? ஆறின் மேல் மூன்று. அப்ப ஆறின் மேல் மூன்று நாங்க வந்து எதை நம்பரால வகுக்கலும்? வெரி குட். மூணால வகுத்தன்னு சொன்னா எப்படி வருது? மூணுல மூணு எத்தனை முறை இருக்குது? ஒன்று. ஆறை வந்து மூணால வகுத்தா ரெண்டு. ரெண்டு. இப்ப ரெண்டின் மேல் ஒன்று என்ற ஆன்சர் வரும். உமைத்துக்கு விளங்கிச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, எட்டின் மேல் நாலு. இதை நான் கேக்குறவங்க சொல்லுங்க பாக்க. தன்வீர் சொல்லுங்க, எட்டின் மேல் நாலு எது நம்பரால வகுக்கலும்? நாலால. நாலால வகுக்கலும். இதுக்கு உமை சொல்லுங்க ஆன்சர். நாலு நாலால வகுத்தாச்சு? சமவலிப்ப நாளின் மேல் இரண்டுக்கு சமவலிப்பின்னம் என்ன? ரெண்டில் மேல் ஒன்று. ஆறின் மேல் மூணுக்கு சமவலிப்பின்னம் என்ன? ரெண்டில் மேல் ஒன்று. ரெண்டில் மேல் ஒன்று. எட்டின் மேல் நாலுக்கு சமவலிப்பின்னம் என்ன செய்யலாம்? சமவெளி சின்னங்களை எழுதலாம். இதுல என்ன போட்டிக்குது? எனவே சின்னம் ஒன்றின் தொகுதி எண் பகுதி எண் இரண்டுமே மீதியின்றி ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். விளங்கிச்சா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் இரண்டுமே மீதியின்றி வகுப்படுற ஒரு எண்ணால் என்ன செய்யணும்? வகுத்து எங்களுக்கு சமவெளி சின்னங்களை பெற்றுக் கொள்ளலோ. சரியா? இதை செய்யணுமா? பிரிக்கணுமா? இத வந்து அந்த மெத்தட்ல வந்து வகுத்து பாருங்க. எத நம்பரால வகுக்கணும்னு சொல்லி கம்பி சொல்லுங்க. ரெண்டால. ரெண்டால வகுக்கலும். வகுத்து ஆன்சர் சொல்லுங்க பாக்க. மூணு பேரும் செஞ்சு பாருங்க கொப்பியில். இத நம்பர் எழுதி அஞ்சில் மேல் உண்டு. அஞ்சு மேல் உண்டு. யாரு செஞ்சு பாத்தீங்க அஞ்சு மேல் உண்டு? கம்பி. கம்பி. தண்ணீர் செஞ்சு பாத்தீங்களா? கொப்பியில் எழுதிக்கோங்க ஆன்சர். உமைத்தும் செஞ்சு பாருங்க கொப்பியில சரியா? எப்படி எழுதணும்? பத்தி மேல் ரெண்டு வந்து ரெண்டு.
எழுதிக்கோங்க, அப்பதான் உனக்கு நினைவில் இருக்கும். சரியா இது பாடங்கள் எல்லாம். அடுத்தது எட்டின் மேல் ரெண்ட வந்து இப்ப நீங்க சொல்லுங்க. சரியா உமை சொல்லுங்க. இது வந்து எதனால நாங்க வகுக்கலும்? அடுத்தது பாருங்க, பத்தின் மேல் ரெண்டு என்ன செஞ்சுக்க வகுத்தீங்க? ரெண்டால. ரெண்டால வகுத்த என்ன எங்களுக்கு ஆன்சர் வருது? ஐந்தில் மேல் உண்டு. பதினைந்து மேல் மூணு எதால வகுக்கணும் நாங்க? மூணால. ரெண்டால வகுக்கணுமா எங்களுக்கு? ஏழா. ஏழா. அப்ப அப்ப மேல வர நம்பருடைய வகுக்கணும். ஓ, மேல வர நம்பராலதான் வகுத்துட்டு வரும். அப்படி இல்லாட்டி வந்து வேற அதை விட சின்ன நம்பர் உண்டால வகுக்க வரும். சரியா? அப்ப பதினைந்தின் மேல் மூணு வந்து எதால வகுக்கணும்? மூணால. மூணால வகுத்தா மூணுல மூணுகள் ஒன்று, பதினைந்துல மூணுகள் வந்து ஐந்து. ஓகே. இது வந்து சமவெளி பின்னங்களாண்டுதான் இதுல கேள்வி கேட்டீங்க. சரியா? என்ன கேள்வி கேட்டிக்குது? சமவெளி பின்னமா என்றா? சமவெளி பின்னங்களான்னு கேட்டீங்க. அப்ப நான் சமவெளி பின்னங்களான் இத பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? மேலுள்ள நம்பரால வகுத்து பாக்குறோம் நாங்க. வகுத்து பாக்குறது ஊடாக வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்? சமவெளி பின்னங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நாங்க இந்த மெத்தட்ல வந்து வகுத்து பார்த்தோம். எங்களுக்கு என்ன ஆன்சர் வருது ரெண்டுலயும்? அப்ப இது வந்து சமவெளி பின்னங்களா? பத்தில் மேல் ரெண்டும் பதினைந்து மூணும். ஓ மேடம். அப்ப நாங்க இதுக்கு சமவெளி பின்னங்கள் ஆன்சரை கொடுக்கணும். இத பயிற்சிய வந்து நான் கேட்க கேட்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஆன்சர். சரியா? சந்தி செல்லுங்க, கேள்விய பாருங்க. மூணின் மேல் ஒன்று நீக்குது. இது எத்தனையால பெருக்கிக்கிறாங்க? ரெண்டால. ரெண்டால பெருக்கிக்கிறாங்க. அப்ப அத இந்த பாக்ஸ்க்கு அப்ப என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு. ரெண்டு என்ற ஆன்சர் வரும். அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும் தண்ணீர்? ரெண்டாவதுக்கு? ரெண்டாவதுக்கு நாலு வரும். இன்னைக்கு மேல என்ன வரும்? இன்னைக்கு நாலு. நாலா வரும்? இன்னைக்கு சரி, இன்னைக்கு மூணு மேடம். மூணு வரும் என்று சொன்னா கீழே வந்து மூணால பெருக்கப்பட்டிருக்குது. அப்ப மேல மென்னதால பெருக்கப்படணும்? மூணால. மூணால பெருக்கப்படணும். அடுத்தது இங்க என்ன ஆன்சர் வரும்? இருபது வரும். நான் மூணு எத்தனை? ஓர் மூணு மூணு, இரு மூணு பதினாறு. நான் மூணு பன்னிரண்டு, ஓர் மூணு மூணு, இரு மூணு ஆறு, மூணு ஒன்பது. நான் மூணு எத்தனை? பன்னிரண்டு. சரியா?
சரியா தன்வீர்? ஓகே, அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும் ஹுமை? இது என்ன செய்யப்பட்டிருக்குது? வகுக்கப்பட்டிருக்கு மேடம். வகுக்கப்பட்டிருக்குது. எத்தனையால வகுக்கப்படணும் நீங்க? கீழ எத்தனையால வகுக்கப்பட்டிருக்குது? நாலால மேடம். நாலால. அப்ப மேல நாலால, கீழே ஏதால வகுக்கப்பட்டிருக்கிறோம் அதாலதான் என்ன செய்யணும், மேலையும் வகுக்கப்படணும். எட்டு நான்கால வகுத்த எத்தனை? இரண்டு. பன்னிரண்டு நாளால வகுத்தா? பன்னிரண்டு நாளால வகுத்தா மூன்று. நான் மூணு பன்னிரண்டு தானே, பன்னிரண்டு நாளால வகுத்தா மூன்று. சரியா? ஓகே மேடம். ஓகே, அடுத்தது வந்து ஹந்தி சொல்லுங்க. என்ன வரும் ஹந்தி இதுக்கு? முப்பத்தி ரெண்டு. இல்ல, இருபத வந்து எத்தனையால வகுத்தா இரண்டு எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்? ரெண்டால. ரெண்டால வகுத்தா எங்களுக்கு எத்தனை கிடைச்சோம்? பத்து கிடைச்சோம். இங்க பத்து வந்திக்குதா? இல்ல இல்ல. அப்ப இங்க ரெண்டு வந்திக்குதுன்னு சொன்னா இருபத வந்து பத்தால வகுத்தா தான் என்ன செய்யும், ரெண்டு கிடைச்சும். ஓர் பத்து பத்து, ஈர் பத்து இருபது. சரியா? பத்தால வகுத்தா தான் என்ன செய்யும், எனக்கு ரெண்டு கிடைச்சும். இருபதால, இருபதுல எத்தனை பத்து கழிக்குது? ஒன்றாய்க்குது. இருபதுல ரெண்டு. ரெண்டு. அப்ப இது ஆன்சர் சரியா வருதுதானே? அடுத்தது வந்து பத்தையும் எதால வகுக்கணும்னாங்க? சரியா? அடுத்தது பாருங்க, ஒன்பதின் மேல் நாலு. இத வந்து என்ன செய்யணும், இதுக்கு வந்து ஒரு சமவெளி பின்னம் இங்க எழுதப்பட்டிருக்குது. இப்ப லாஸ்ட் வந்து யார் ஆன்சர் சொன்னியா? இப்ப தன்வீர் சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். இது வந்து நாலு வந்து எட்டு ஆகிக்குது. அப்ப நாலு எத்தனையால பெருக்கின எட்டு வரும்? ரெண்டால. ரெண்டால. அப்ப கீழையும் ரெண்டால பெருக்கப்படணும். ஒன்பது எத்தனையால பெருக்கணும் இப்ப நாங்க? ரெண்டால. ரெண்டால பெருக்கின எத்தனை? ஒன்பது ரெண்டு பதினாறு. பதினெட்டு. பாடமாக்கி கொள்ளணும். அடுத்தது பதினெட்டு இங்கனா என்ன ஆகிக்குது, முப்பத்தி ஆறா நிக்குது. பதினெட்டு எத்தனையால பெருக்கினா முப்பத்தி ஆறு? உங்களுக்கு செஞ்சு பாக்கலும் கொப்பியில. பதினெட்டு எத்தனையால பெருக்கினா முப்பத்தி ஆறு ஆகுது. முப்பத்தி ஆறுல எத்தனை பதினெட்டு கழிக்குது பார்ப்போம். செஞ்சு பார்த்து சொல்லுங்க பாப்பா, மூணு பேர்ல ஆன்சர் அப்பா யாருக்கு ஏன்னு பாப்பா. அடுத்தது பாருங்க, என்ன செய்யணும், முப்பத்தி ஆறும் பதினாறும் இருக்குது. ஏன்னா வந்து நாங்க ரெண்டால பெருக்கி எழுதும், மூணால பெருக்கோம் எழுதும். நாங்க ரெண்டால பெருக்கி எழுதும் இன்னைக்கு ஆன்சர். பெருக்கினா என்ன வருது, முப்பத்தி ஆறு ரெண்டால பெருக்கினா? பெருக்கி பாருங்க, அறுபத்தி ரெண்டு.
பெருக்கி பாருங்க. எழுபத்தி ரெண்டு. எழுபத்தி ரெண்டு. உமைக்கு முப்பத்தாறு ரெண்டால பெருக்கணும். எழுபத்தி ரெண்டு. இப்ப நாங்க எழுபத்தி ரெண்ட போட்டுட்டு மேல வந்து பதினாறு ரெண்டால பெருக்கினா பெருக்கி பாருங்க. பதினாறு ரெண்டால பெருக்கணும். இருபத்தஞ்சு. இல்ல சரியா பெருக்கி பாருங்க. பதினாறு ரெண்டால பெருக்கணும். முப்பத்தி முப்பத்தி எத்தனை வந்துச்சு? முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி ரெண்டு தான் சரியான ஆன்சர். சரியா? சரியா பெருக்கல் கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடுகள்ல வந்து கிளியரா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஆன்சரை சரியா கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, எட்டு மேல் நாலு. இது என்ன செஞ்சுக்கிறாங்க? ரெண்டால வகுத்திக்கிறாங்க. அப்ப கீழே எத்தனையால வகுக்கணும் எல்லாருக்கும் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ரெண்டால ரெண்டால வகுக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வருது? எங்களை நாலு ரெண்டால வகுத்தா என்ன? நாலு. நாலு ரெண்டு. நாலுல எத்தனை ரெண்டு கழிக்குது? ரெண்டு. ரெண்டு ரெண்டு. அடுத்து எட்டுல எத்தனை ரெண்டு கழிக்குது? நாலு. நாலு. அடுத்து பாருங்க, அடுத்த பட்டிக்குது பெருக்கப்பட்டிக்குது. ஏழு எத்தனையால பெருக்கினா பதினான்கு கிடைக்குது எங்களுக்கு? ரெண்டால. ரெண்டால. மேலையும் நாங்க ரெண்டால தான் பெருக்கணும். அடுத்து ஏழு ரெண்டு பதினாலு. ஈர் ரெண்டு எத்தனை? நாலு. நாலு. அடுத்தது பாருங்க, ஐந்து பேர் நாலு. ஐந்த வந்து எத்தனையால பெருக்கினா பத்து வரும்? ரெண்டால. ரெண்டால். அப்ப மேலையும் நாங்க ரெண்டால பெருக்க எத்தனை வரும் எங்களுக்கு? எட்டு. எட்டு. அடுத்தது பத்த வந்து ஐந்து. ஐந்து மேல் நால வந்து எத்தனையால பெருக்கி இருக்கிறாங்க? பதினைந்து. ஐந்து ஐந்த வந்து பதினைந்து ஆகிறதுக்கு எத்தனையால பெருக்கணும்? மூணு பெருக்கணும். ஐமூணு பதினஞ்சு. அப்ப நாலு மூணு பயிற்சி வந்து வீட்டுல செஞ்சு பார்த்து எனக்கு அனுப்பணும். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? செஞ்சு பார்த்து எந்த குரூப்ல இருக்குது இன்னைக்கு லிங்க் போட்டேன். அந்த நம்பர் தான் இந்த நம்பர். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? நீங்க ஹோம்வொர்க் செஞ்சு எனக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. சரியா? எங்களுக்கு அனுப்பிடுவேன். எந்த நம்பருக்கு? நான் குரூப்ல மெசேஜ் வந்து போடுறேன். ஓகே. அப்ப இந்த கிளாஸ் நாங்க முடிச்சுக்கணும். தசகலேரா பார்க்கலாம். ஓகே.